Hi students, in this video, we will use a simultaneous equation calculator use panni eppadi solve pandrathu adha dhaan paakka porom. Question paarenga, solve 2x plus y equal to 3 and 7x minus 3y equal to 4. So in the equation la rendu unknowns irukudu, that is x and y. Ipa nama indha equation solve panna namakku x and y ka values kadaikum. Ipa nama calculator la equation mode ku first poga porom. Adukku nama indha mode button 3 times press pananum. So press pandrappa display la equation ni or option varum adukku kila number 1 irukudu ipo nam andha 1 ngra button press pananum adula unknowns kekudu 2 or 3 ani kekum inga 2 unknowns irukradanaala 2 ngra button press panna porom so press panna udane a1 enna appdin kekum first equation la ulla x ku coefficient da a1 inga first equation la x ku coefficient 2 so adanaala nam ipo 2 press pannittu equal to button press pananum உடனே b1 என்னன்னு கேட்கும் b1னா ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் உள்ள y-க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே y-க்கு கோஎஃபிஷியன்ட் 1 ஸோ 1 நீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஈக்குவல் கொடுக்கணும் உடனே c1 என்னன்னு கேட்கும் c1ங்கிறது ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் உள்ள ரைட் சைடுக்கு வேல்யூ இங்கே வந்து 3ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஈக்குவல் கொடுக்க போகிறோம் a2 என்னன்னு கேட்குது a2னா செகண்ட் இக்குவேஷனில் உள்ள x-க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து 7 So 7 press பண்ணிட்டு again equal கொடுப்போம் b2 என்னன்னு கேக்குது b2னா செகண்ட் இக்குவேஷன்ல உள்ள y க்கு கோஎஃபிஷியன்ட் இங்க செகண்ட் இக்குவேஷன்ல y க்கு கோஎஃபிஷியன்ட் -3 so -3 press பண்ணுவோம் again equal to கொடுத்தா c2 என்னன்னு கேக்கும் c2 அப்படினா செகண்ட் இக்குவேஷன்ல உள்ள ரைட் சைடு வேல்யூ இங்க 4 இருக்குது so 4 பட்டன் press பண்ணிட்டு equal கொடுத்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் x க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க 1 அப்படினு கிடைச்சிருக்குது அகெயின் ஈக்குவல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுனா y க்கு வேல்யூ கிடைக்கும் ஸோ y ஈக்குவல் டு இங்கே 1 தான் ஸோ இந்த இக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறப்ப x-க்கு வேல்யூவும் 1 y-க்கு வேல்யூவும் 1 அப்படி கிடைக்கும் நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து 3 அன்னோன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் சால்வ் 10x மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 23 2x ப்ளஸ் 10y மைனஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 33 3x minus 4y plus 10z equal to 41. இங்க 3 equation கொடுத்திருக்காங்க. That is, in the simultaneous equationல 3 unknowns இருக்குது. X, Y, Z. So, இது நம்ம solve பண்ணுனா, இந்த 3 values நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை calculator use பண்ணி solve பண்ண போகிறோம். ரொம்ப easyாக solve பண்ணிடலாம். So, அதுக்கு first நம்ம வந்து equation modeல வச்சுக்கணும். Already இங்கே equation modeல தான் இருக்குது. பட் நம்ம வந்து on button press பண்ணுனா, நார்மலாக உள்ள அந்த டிஸ்பிளே வரல ஸோ அதை நார்மல் மோடுக்கு அடுத்தது கொண்டு வந்துட்டால் தான் அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ரீசெட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஆல் அப்படின்னு டிஸ்பிளேயில் வரும் அதுக்கு கீழே நம்பர் 3 இருக்குது ஸோ 3ங்கிற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா ரீசெட் ஆகிரும் எல்லாமே இப்போ நம்ம ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுனா நார்மல் மோடில் இருக்கும் இப்போ அகெயின் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா இக்குவேஷன் மோடுக்கு கொண்டு வந்து இந்த சைமல்டேனியஸ் இக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இக்குவேஷன் மோடுக்கு கொண்டு வரணும்னா மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இங்கே டிஸ்பிளேயில் இக்குவேஷன் இருக்குது அதுக்கு கீழே நம்பர் 1 இருக்குது ஸோ 1ங்கிற பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ணணும் இப்போ இந்த இக்குவேஷனில் 3 அன்னோன்ஸ் இருந்தது எக்ஸ் ஒய் இசட் ஸோ இங்கே 3ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் உடனே a1 என்னன்னு கேட்கும் a1னா ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் உள்ள எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஸோ இங்கே 10 தான் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஸோ 10 ப்ரெஸ் பண்ணுறோம் அகெயின் ஈக்குவல் டு கொடுத்தா b1 என்னன்னு கேட்கும் b1னா ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் உள்ள y-க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே -2 ஸோ -2 ப்ரெஸ் பண்ணுறோம் அகெயின் ஈக்குவல் டு கொடுத்தா c1 என்னன்னு கேட்குது c1னா ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் உள்ள z-க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே 3 ஸோ 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஈக்குவல் டு கொடுக்குறோம் d1 கேட்கும் d1னா ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் உள்ள ரைட் சைடு வேல்யூ இங்கே 23 ஸோ 23 ப்ரெஸ் பண்ணுறோம் அகெயின் ஈக்குவல் டு கொடுத்தா a2 கேட்கும் a2னா செகண்ட் இக்குவேஷனில் உள்ள x-க்கு கோஎஃபிஷியன்ட் அது 2 ஸோ 2 கொடுத்துட்டு அகெயின் ஈக்குவல் கொடுக்குறோம் b2 கேட்குது b2னா செகண்ட் இக்குவேஷனில் உள்ள y-க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே 10 ஸோ 10 கொடுத்துட்டு அகெயின் ஈக்குவல் கொடுக்கணும் c2 கேட்கும் c2னா செகண்ட் இக்குவேஷனில் உள்ள z-க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே -5 இருக்குது ஸோ -5 ப்ரெஸ் பண்ணுறோம் அகெயின் ஈக்குவல் டு கொடுக்குறோம் இப்போ நமக்கு d2க்கு வேல்யூ என்ன அப்படின்ட்டு அதில் கேட்கும் ஸோ d2னா செகண்ட் இக்குவேஷனில் உள்ள ரைட் சைடு வேல்யூ இங்கே வந்து -33 ஸோ -33 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா a3 என்னன்னு கேட்கும் a3னா தேர்ட் இக்குவேஷனில் உள்ள x-க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே 3
ஸோ 3 என்டர் பண்ணிட்டு அகெயின் ஈக்குவல் டு கொடுக்குறோம். B3 கேட்குது. B3னா தேர்ட் இக்குவேஷனில் உள்ள y கோஎஃபிஷியன்ட், இங்கே -4. ஸோ -4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தா C3 கேட்கும். C3னா தேர்ட் இக்குவேஷனில் உள்ள இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட், இங்கே 10. ஸோ 10 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஈக்குவல் டு கொடுக்குறோம், D3 கேட்கும். D3னா தேர்ட் இக்குவேஷனில் உள்ள ரைட் சைடு வேல்யூ, இங்கே 41. ஸோ 41 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஈக்குவல் டு கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸுக்கு வேல்யூ 1, அகெயின் ஈக்குவல் டு கொடுத்தா ஒய்க்கு வேல்யூ -2 கிடைக்குது, அகெயின் ஈக்குவல் டு கொடுத்தா இசட்டுக்கு வேல்யூ 3 கிடச்சிது.